சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னா அது விஜய் ஆண்டனி அவர்கள். தமிழ் சினிமாக்குள்ள மியூசிக் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறமா ஹீரோவாகி ஏகப்பட்ட நல்ல படங்கள் கொடுத்து அண்ட் இப்போ டைரக்டராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள். வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஏகப்பட்ட மூவிஸ்ல நடிச்சிட்டு இருக்க விஜய் ஆண்டனி அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல அபிஷியலா ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. இந்த ட்விட்டை பார்த்த ரசிகர்கள்லாம் விஜய் ஆண்டனியா இப்படி ஒரு ட்விட்டை போட்டது அப்படின்னு அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு அவர் போட்ட அந்த ட்விட். சுக்ரன் மூவி மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள மியூசிக் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் விஜய் ஆண்டனி அவர்கள். இதற்கு அடுத்தபடியா வேட்டைக்காரன், வேலாயுதம், காதலில் விழுந்தேன், நினைத்தாலே இனிக்கும்னு சூப்பர் டூப்பர் மூவிஸ்க்கெல்லாம் இவர் மியூசிக் பண்ணிருக்காரு. அண்ட் 2012 நான் மூவி மூலமா ஹீரோவா தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆனாரு. இந்த மூவி பயங்கரமா ஹிட் அடிச்ச காரணத்தினால அதற்கடுத்தபடியா ஏகப்பட்ட வித்தியாசமான கதைக்களங்களை சூஸ் பண்ணி ஹீரோவா நடிச்சாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அண்ட் இப்போ விஜய் ஆண்டனி அவர்களோட கைவசம் தமிழரசன், கொலை, பிச்சைக்காரன் 2, மழை பிடிக்காத மனிதன், இந்த மாதிரி ஏகப்பட்ட மூவிஸ் இருக்கு. அண்ட் பிச்சைக்காரன் 2 படத்துல விஜய் ஆண்டனி அவர்களே டைரக்டராகவும் இன்ட்ரடியூஸ் ஆறாரு. இப்படி அடுத்தடுத்து மியூசிக், டைரக்ஷன், எடிட்டிங்னு மல்டி டேலண்ட் பர்சனா இருக்கிற விஜய் ஆண்டனி அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் விஜய் ஆண்டனியா இப்படி சொன்னது அப்படின்னு ஆச்சரியம் கலந்த பயத்துல இருக்காங்க. அண்ட் அந்த ட்வீட்ல விஜய் ஆண்டனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா பணக்காரன பெரிய பணக்காரனாவும் ஏழைய பிச்சைக்காரனாவும் மாத்துது. எவனாவது ஹிரோஷிமா நாகசாகில போட்ட மாதிரி உலகத்தையே ஒரேடியா குண்டு போட்டு அழிச்சுட்டா நல்லா இருக்கும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய இந்த ட்வீட் அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியை யோசிக்க வச்சிருக்கு.